ஹலோ வீவர்ஸ், நாங்கள் இன்றைய பார்க்க போகிறது எப்படி ஒரு பாடசாலைக்கு தேவையான கால அட்டவணையை நாங்கள் எப்படி தயாரிக்கிறேன்றது, அதாவது ஸ்கூல் டைம் டேபிள். உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் டைம் டேபிள் என்ற நேரம் ஆரம்ப காலத்தில் நாங்கள் அதிகமாக நாங்கள் மெனுவலாக தான் இதை தயாரிக்கிறோம். அப்போது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள். முதலாவது தான் எங்களை சில நேரம் ஒரு பாடத்துக்கு ஒரு பாட வேலையில் இன்னும் ஒரு பாட வேலை ரெண்டும் வந்து கிளாஷ் ஆகுது, அல்லது சில நேரம் எங்களுக்கு சில இடங்களை நிரப்ப முடியாமல் போகுது. அதே போல் ஒரு ஆசிரியர் இடமாற்றம் பெறுவதனாலோ அல்லது வேறு இதால் எங்களுக்கு உடனடியாக அந்த டைம் டேபிளில் எங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வர்றது மிகவும் சிரமம். அதற்காக எங்களுக்கு பாய்க்கலாம். இப்போது தற்போது சாஃப்ட்வேர் அதிகமான சாஃப்ட்வேர் எங்களுக்கு பாவனையில் இருக்குது. அப்போ அந்த சாஃப்ட்வேரில் எங்களுக்கு இலகுவாக செய்து கொள்ளக்கூடிய சாஃப்ட்வேர் அந்த பாடசாலை கால அட்டவணையை இலகுவாக செய்யக்கூடிய சாஃப்ட்வேர் தான் இந்த ஏஎஸ்சி டைம் டேபிள் சாஃப்ட்வேர்ன்றது. அப்போ இந்த ஏசி டைம்டேபிள் சாஃப்ட்வேர்ன்றது உங்களுக்கு வெப்லேருந்து உங்களுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்காக நீங்கள் போக வேண்டியது www.asctimetables.com. அப்போ இதுதான் அதுக்கு போனச்சுன்னா உங்களோட எங்களுக்கு கிடைக்கிற வெப்சைட். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பார்த்துச்சோன்னா உங்களுக்கு பேசிக் பேஜ் இது. அப்போ இதில் எங்களுக்கு முதலாவது சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் டவுன்லோட் போயிட்டு கிளிக் பண்ணலாகலே இன்னும் எங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு பாருங்கள் இந்த டவுன்லோட் ஃப்ரீ ட்ரையல், அதாவது இந்த ஃப்ரீ ட்ரையல்ன்றது உங்களுக்கு அதாவது உங்களுக்கு டைம் டேபிள் உங்களுக்கு சம்பூர்ணமாக தயாரித்து கொள்ளலாம், 100% தயாரித்து கொள்ளலாம். அதில் இதில் என்ன இந்த ட்ரையலில் உங்களுக்கு எவ்வளோ காலம் இந்த இந்த டைம் டேபிள் ஒர்க் ஆகும், உங்களுக்கு என்ன உங்களுக்கு இதில் லிமிட்டேஷன் சொன்னால் உங்களுக்கு இதை எக்ஸ்போர்ட் பண்ண அதாவது பின் பண்ண இல்லாது பின் பண்ண நேரம் அதில் ஓட்டமாக கொண்டு வரும், சில நேரம் அது மறைக்கும். ஆனால் உங்களுக்கு டைம் டேபிளை தயாரித்து அதை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அதை கையில் எழுதி எடுக்கலாம். உங்களுக்கு முழு டைம் டேபிள் உங்களுக்கு தயாரிக்கலாம். ஆகவே இது எங்களுக்கு ஸ்கூலுக்கு எங்களுக்கு நாங்கள் தேவையான மாதிரி பார்த்து கொள்ளலாம். ஆகவே நான் முதல்ல இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஃப்ரீ ட்ரையல் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு டைம் டேபிள் உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு இது நல்லா போதும். அது பிறகு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அதை நாங்கள் எங்களுக்கு கையால் எழுதி அதை தேவையான செஞ்சு கொள்ளலாம். வேறு மாதிரி உங்களுக்கு காப்பி பண்ணி எக்ஸல் ஷீட்டுக்கு காப்பி பண்ணி உங்களுக்கு வேண்டிய மாதிரி அழகாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் லைசன்ஸ் மிஷின் இருந்து சொன்னால் உங்களுக்கு அதை அழகாக பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் பார்க்குற இந்த ஏசி டைம் டேபிள் ட்ரையலை டவுன்லோட் பண்ணி எங்களுக்கு முழு டைம் டேபிள் நாங்கள் தயாரித்து கொள்ளலாம், ஷெட்யூலில் தயாரித்து கொள்ளலாம். அது பிறகு எங்களுக்கு தேவையான மாதிரி எங்களுக்கு எக்ஸலுக்கு எடுத்து எங்களுக்கு வேண்டிய மாதிரி உங்களுக்கு அதை அழகாக பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். அப்போ முதலாவது நான் இந்த லோட் நவ் என்றதை கிளிக் பண்ணுறேன். அப்போ இது ஜஸ்ட் 18 MB தான், அப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். அப்போ இப்போ பாருங்கள் இது டவுன்லோட் ஆகுது, இந்த இடத்துல டவுன்லோட் ஆகி பண்ணியிருக்குது. 20 செகண்ட் வேகமாக டவுன்லோட் ஆகுது. ஆகவே இது உங்களுக்கு விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் சில மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போ நான் இது ஓப்பன் பண்ணுறேன், கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். எஸ் கொடுங்க. ஓகே, அப்போ இன்ஸ்டால் ஆன மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து வரும். அப்போ இதில் உங்களோட தேவையான லாங்குவேஜ் என்ன கேட்குது, அப்போ நாங்கள் இங்கிலீஷ் கொடுப்போம். அடுத்தது நெக்ஸ்ட் ஏசி டைம் டேபிள்ஸ் பார்த்து ஓகே விரும்ப உங்களுக்கு விரும்பி பார்த்து கொடுத்துக்கலாம். ஏசி டைம் டேபிள்ஸ் ஓகே, இப்போ அது இன்ஸ்டால் ஆகுது. ஓகே கம்ப்ளீட். இப்போ நாங்கள் ஒரு ஃபினிஷ் பண்ணால் ஒன் ஏசி டைம் டேபிள் கிளிக் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஓகே இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் இது ஓப்பன் ஆகும். அது பாருங்கள் இதுதான் நீங்கள் ஓப்பன் பண்ணலாக்காலே இப்போ ஃபைனான பிறகு முதலாவது ஓப்பன் பண்ண நேரம் இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற இன்டர்ஃபேஸ். சார் அப்போ மெயின் மெனு, ஃபைல் மெனு, ஸ்பெசிஃபிகேஷன், வியூ, டைம் டேபிள், ஆப்ஷன்ஸ் அண்ட் ஹெல்ப். அப்போ உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய ஆல்ரெடி டெமோ வெர்ஷன் தந்திருக்கிறாங்க சார். அதே மாதிரி இதில் உங்களுக்கு டியூட்டோரியலும் மீக்குது சார். நான் இதை க்ளோஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி காட்டேன். நீங்கள் யூஸ் பண்ண பிறகு இதை உங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் மெனு போயிட்டு ஏசி டைம் டேபிள் தந்திருக்குது இல்லை டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வரும், அதையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொள்ளலாம்.
ஓகே நான் முதல்ல உங்களுக்கு காட்டுறேன் இல்லை ஒரு டெமோ எடுத்து காட்டுறேன் டைம் டேபிள் எப்படி கிரியேட் பண்ண முறை எப்படி இருக்கிறது உங்களுக்கு டெமோவை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்து விடலாம் சரி அப்போ இதுதான் ஒரு டைம் டேபிள் பாருங்க இது டைம் டேபிள் இது மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே அன்னைக்கு ஃப்ரைடே வரங்க காட்டில் அதே மாதிரி பாட வேலைகள் இது இந்த பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மண்டேல ஏழு பாட வேலை சரி ஏழாவது பாட வேலை இல்லை அப்போ ஆறு பாட வேலை அப்போ இதுதான் அமைப்போம் டைம் டேபிள் செஞ்ச போகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த அமைப்பை உங்களுக்கு டைம் டேபிள் காட்டும் சரி நான் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்போ அதே மாதிரி டெமோ ஒன் டெமோ டூ நிறைய இருக்குது உங்களுக்கு டெமோஸ்ட்ரேஷன் அதை உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம் மற்ற சில சில எப்படி அந்த டைம் டேபிள் எப்படி செய்திருக்க செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல ஷார்ட் டியூட்டோரியல் இருக்குது இல்லாட்டி இங்கே இருக்குது இல்லாட்டி இந்த இடத்துல இருக்குது ஷார்ட் டியூட்டோரியல் சரி டெமோ ஃபைலில் உங்களுக்கு இந்த இடத்துலையும் மேக்சஸ் பண்ணலாம் சரி ஓகே அப்போ உங்களுக்கு இதுதான் ஷார்ட் டியூட்டோரியல் ஷார்ட் டியூட்டோரியல் கிரியேட் பண்ணலாக்கல ஒரு டைம் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது தேவையானத்தை முதல்ல இது எப்படி காட்டும் முதலாவது இன்ட்ரடக்ஷன் அடுத்தது அடுப்பகுதி என்டர் சப்ஜெக்ட் முதல்ல இன்ட்ரடக்ஷன் எப்படி ஸ்கூலில் இன்ட்ரு முதல்ல நீங்கள் டைம் டேபிளில் முதலாவது ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் உங்களோட ஸ்கூலில் எத்தனை பாடவேல் நடக்குது உங்களோட இன்டர்வல் எப்படி பிரேக் டைம் எப்படின்றதை நாங்கள் இதில் கொடுக்குறோம் அடுத்து ரெண்டாவது என்னன்னு சப்ஜெக்ட் ஸ்கூல் நடக்கக்கூடிய உங்களோட பாடசாலை நடக்கக்கூடிய பாடங்கள் என்ன எத்தனை கிளாஸஸ் எந்தெந்த கிளாஸஸ் இருக்குது கிரேட் ஒன்லேருந்து இல்லாட்டி அட்வான்ஸ் லெவல் இல்லாட்டி கிரேட் சிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் இல்லாட்டி ஒன்று ப்ரைமரி மட்டுமா இல்லை தனியாக எத்தனை கிளாஸஸ் இருக்குன்றது நீங்கள் தான் கொடுப்போம் கிளாஸ் ரூம்ன்றது ஸ்பெஷலாக சில கிளாஸஸ் ரூம் இருக்குது அப்போ அந்த கிளாஸ் ரூம் அப்போ எங்களுக்கு பொதுவாக எங்களுக்கு அதாவது எங்களோட பாடசாலை அவசியப்படுறதில்லை அப்போ அந்த கிளாஸ் ரூம் என்னென்ன வகையான கிளாஸ் ரூம் இருக்குது அப்போ அந்த சில பாடங்களுக்கு அந்த கிளாஸ் ரூம் போகணும்னு சொன்னால் அதை வந்து எங்களுக்கு குறித்த பாடத்தின் நிலைக்கு அதை ஒதுக்கி கொள்ளலாம் அப்போ சப்ஜெக்ட் கிளாஸஸ் கிளாஸ் ரூம் அடுத்தது எங்களுக்கு முக்கியமான பகுதி இது என்ன பண்ண பிறகு எப்படி ஆசிரியர்களில் நாங்கள் இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் என்னென்ன பாட சரியா இந்த அந்த ஆசிரியர் நாங்கள் இந்த டேட்டா இதுக்கு சிஸ்டத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அடுத்த லெசன் பாடங்கள் அந்த ஆசிரியருக்கு நாங்கள் பாடத்தை என்ன பண்ணுறோம் அப்புறம் கடைசியாக நாங்கள் ஜென்ரேட் பண்ணுறது ஜென்ரேட் பண்ண பிறகு தேவையான போது எடிட் பண்ணுறது அப்புறம் வெரிஃபை பண்ணி கொடுக்குறது சரியா இதுதான் மெயின் இதில் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு இந்த டியூட்டரில் பார்த்து உங்களுக்கு அதை செய்து கொள்ளலாம் முதல்ல நான் இந்த டியூட்டரில் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனை காட்டினது இப்படி போகிறது இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஒரு 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 கைட் இந்த இடத்துல வருவார் அவர் எப்படி செய்யணும்ன்றது சொல்லலாம் அப்போ இந்த கைடை நீங்கள் பார்க்குறது நீங்கள் என்டர் பண்ணால் சார் என்டர் பண்ண அவர் என்ன செய்யணும்ன்றதை உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லி காட்டுவார் சரியா ஓகே அடுத்தது பாருங்கள் என்டர் சப்ஜெக்ட் சப்ஜெக்டை அப்போ சொல்லுவார் வி வில் ஸ்டார்ட் வித் த சப்ஜெக்ட் சரி என்ன மாதிரி சப்ஜெக்ட் என்டர் பண்ணணும்ன்றதை சப்ஜெக்டுக்கு எப்படி நீங்கள் என்டர் பண்ணுறது காட்டும் சரி பாருங்கள் அப்போ உங்களுக்கு பாருங்கள் எப்படி ஈஸியாக விஷயம் வந்து உங்களால் நாங்கள் சப்ஜெக்ட் என்டர் பண்ணுறோம் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கிறத நாங்கள் என்டர் பண்ணுறோம் சரி எப் அது எல்லாத்தையும் இது எப்படின்னு காட்டு பாருங்கள் அப்போ இந்த மாதிரி இருக்குது அப்போ நான் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு செய்யலாம் நான் இப்போ நான் ஷேர் பண்ண சொன்னால் சரி ஓகே அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் சொன்னால் நான் உங்களுக்கு டெமோன்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன் எப்படி ஒரு புதிய டைம் டேபிளை எங்களை நான் இந்த பேரை கொண்டு நான் தயாரிக்கிறேன் நான் உங்களுக்கு பார்த்து சொல்லித்தர போகிறேன் முதலாவது நீங்கள் இந்த ஃபைல் மெனு போயிட்டு முதலாவது நீங்கள் என்ன சொன்னால் இந்த நியூ வந்ததை கிளிக் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு புதிய டைம் டேபிள் கிரியேட் பண்ணப்போ நியூ வந்ததை கிரியேட் பண்ண கிரியேட் பண்ணலாக்காலே உங்களுக்கு முதலாவது கேட்குற ஒரு விசார்ட் சரி முதலாவது ஸ்டெப் சரி உங்களோட ஸ்கூல் பேர் என்ன அப்போ ஸ்கூல் பேர் இந்த நீங்கள் கொடுக்குற பேர் தான் உங்களோட நீ டைம் டேபிள் ப்ரிண்ட் பண்ண நேரம் வரும் இப்போ முதலாவது உங்களோட ஸ்கூல் பேரை கொடுங்க நான் உதாரணமாக நான் எங்களோட ஸ்கூலில் பேரை கொடுக்குறேன் அப்போ கேஜி காலேஜ் சரி நாங்கள் தயாரிக்க போகிறது டைம் டேபிள் 2020 சரி ஓகே அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் நேம் சரி அப்போ உங்களுக்கு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அது நாங்கள் இது எங்களுக்கு ஒரு தேவையில்லை ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிச்சுன்னா அந்த டைமே இந்த இடத்துல தான் கொடுத்துருவேன் சரி அடுத்தது எங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னால் எத்தனை பாடவேல் நடக்கும் எங்களுக்கு பாடசாலையில் பொதுவாக எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை பாடவேல் இப்போ பொதுவாகனா அப்போ சிங்கள தமிழ் பாடசாலைகள் இலங்கையில் பொதுவாக ஒரு நாளைக்கு 8 பாடவேலைகள் நடைபெறுகிறது ஆனால் முஸ்லீம் பாடசாலையை பொறுத்தவரையில்
ஒன்பது பாட வேலை நடக்கிறது, அது திங்கள் முதல் வியாழன் வரை. அது வெள்ளிக்கிழமை 5 பாட வேலை நடைபெறுது. ஆகவே ஆனால் பொதுவாக எங்களுக்கெல்லாம் 9 பாட வேலை. ஆக நான் இந்த இடத்துல 9 கொடுக்குறேன். நான் எப்படி அந்த வெள்ளிக்கிழமை நான் எப்படி குறைக்கிறேன் நான் உங்களுக்கு சிலர் சொல்லித்தரேன், அதை நாங்கள் பார்ப்போம். அதை பாருங்கள். ஐ யூ ஷூர் யூ வாண்ட் டு சேஞ்ச் த கவுண்ட் ஆஃப் லெசன்ஸ் ஃப்ரம் 7 to 9? அப்போ மற்ற நாள் 7 காட்டினது ஏற்கனவே மற்ற நாடுகளில் இலங்கையில் 9. ஆக நான் கொடுக்குறேன் எஸ் என்று கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டேஸ் எங்களுக்கு வாரத்துக்கு எத்தனை நாள் பாடசாலை நடைபெறுன்றதை நாங்கள் இதில் கொடுக்கணும். அப்போ இதில் 5. அப்போ இதை உங்களுக்கு இதை பார்ப்போம். அதை கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் இந்த அப்புறம் பார்த்து 9 பாடல் கொடுத்தப்பறம் இந்த பெல் டைம் என்னதை கேட்குது. இப்போ பெல் டைம் எப்படி? அப்போ பெல் டைம் என்று சொல்கிறது அவர் ஸ்கூல் எப்படி தொடங்குது, ஆரம்பிக்குது. சரி, ஆரம்பித்து முதலாம் பாடம் எப்படி? அப்போ முதலாம் நான் போடுறேன் பாடச முதலாம் பாடம் 7:35. அப்போ எனக்கு இந்த இடத்துல போனால் ஃபஸ்ட் பீரியட். சரி, நேம் ஆஃப் த பீரியட் 1 அண்ட் இது ஷோர்ட் நேம் 1 பிரச்சனை இல்லை, உங்களுக்கு விரும்புகிற மாற்றலாம் ஃபஸ்ட் பீரியட்ன்றது. அப்போ 1:01. அப்போ எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? அப்போ நான் இந்த இடத்துல 7 மணி. சரி, 35. அப்போ அதிலிருந்து அடுத்தது முதலாம் பாட வேலை முடிகிறது எத்தனை மணிக்கு? அப்போ நாங்கள் எங்களோட பொதுவாக எங்களோட பாட வேலை 15 நிமிடம். ஆகவே சாரி 40 நிமிடம். இப்போ 40 நிமிடம் 7:35 40 நிமிடம் கேட்டுருந்தாங்க. அப்போ 8 மணி 15 நிமிடத்துக்கு எங்களுக்கு முதலாம் பாட வேலை முடியுது. சரி, ஆகவே அப்போ இது நான் முதலாவது பாட வேலை. இப்போ நான் அதுக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது ரெண்டாம் பாட வேலை. எங்களை பாடசாலை பொறுத்தவரையில் ரெண்டாவது பாட வேலை 8:20, அதாவது 8:15 8:20 வரை காட்டும் நாங்கள் என்ன சொன்னால் 5 நிமிஷம் நாங்கள் ரெஜிஸ்டர் மார்க் அதாவது உள்ள வரவு பதிவு செய்யறதுனால இந்த வேலையை கொடுப்போம். அந்த இடத்தை நாங்கள் அதுக்காக இடவேலையை விட்டுட்டு நான் அதை எப்படி சொல்கிறேன் பிறகு எப்படி எட் பண்ணணும்னு நாங்கள் அதை இப்போ நான் ரெண்டாம் பாட வேலைகள் செய்ய தொடங்குது 8:20. அப்போ எடிட் போயிட்டு அப்போ ரெண்டாம் பாட வகையில் 8:20 8:20 8:09 வரை 40 நிமிஷம் கூட்டணும்னு சொன்னால் 9 மணி. ஓகே, அதுவும் எட் பண்ணியாச்சு. அப்போ ரெண்டாம் பாடவில் 40 ஆட்டோமேட்டிக்காக காட்டுது, உங்கள் லென்த் எவ்வளோ காட்டுது. இப்போ நீங்கள் தவறி கொடுப்பட்டுருந்துச்சுன்னா இதில் நேரம் இது நிமிடத்தில் காட்டு, இப்போ நிமிடம் மூணு வித்தியாசமாக காட்டு. சரி, அடுத்தது எனக்கு மூன்றாம் பாட வேலைங்களுக்கு ரெண்டாம் பாட வேலையை பிறகு நாங்கள் இன்டர்வல் கொடுக்குறோம். ஆகவே நான் அந்த இன்டர்வல் காட்டலில் அப்போ அது 9 மணிலிருந்து 9:15 வரங்கள் ஒரு முதலாவது இன்டர்வல் நான் கொடுக்குறேன். அப்போ அந்த இடவேளை பிறகு மூன்றாம் பாட வேலை தொடங்குறது எங்களுக்கு 9:15. 9:15 9:50 வரை. சரி, மூன்றாம் பாட வேலை கொடுத்து நான் ஓகே பண்ணுறேன். சரி, அப்போ சரி 9:55. இப்போ பாருங்க, இதில் நான் கொடுத்தேன் நான் தவறி காட்டுது. அப்போ இந்த இடத்துல 9:55. ஓகே, அடுத்தது நாலாம் பாட வேலை. பதினான்கு 5. அப்போ பாருங்கள், அப்போ இப்போ கொடுத்தாச்சு இதெல்லாம் ஓகே. டைம் டேபிள் நாங்கள் 9 பாட வேலையும் ஓகே. ஆனால் நாங்கள் இந்த இடையில எங்களுக்கு கெஸ் இருக்குது, அந்த கெஸ்ட்டுக்கு நாங்கள் பிரேக் பண்ணணும். அப்போ பிரேக் தான் எங்களுக்கு முதலாவது ரெஜிஸ்டர் மார்க்கிங் பிரேக், முதலாவது அது ரெண்டாவது இன்டர்வல், முதலாவது இன்டர்வல் அப்புறம் ரெண்டாவது இன்டர்வல். அப்போ நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் அட் பிரேக் தட் வில் பி பிரிண்டட் பிட்வீன் லெஸ் அப்போ அப்படின்னு ஒன்று. அப்போ நாங்கள் இதில் கிளிக் பண்ண மாதிரி கிளிக் பண்ணி முதலாவது நாங்கள் கொடுத்த பிரேக் ரெஜிஸ்டர் மார்க்கிங் இதில் போட ரெஜிஸ்டர் மார்க்கு
short form RG break position in the break varanum okay appo molam rendam period ku munnala rendam period munnala paanga appo automatic ne eduthiyathu 8.5 la irundhu 8 varai endru nikku inda epdi print aagum nu kekkutha naan solren na text for print out adhu register marking pin pannalam illati rgm inde pin pannalam run rgm nu solra inda print la epdi varum nu kodukuren okay அது கொஞ்சம் ஃபாரின் இருந்து இப்போ எடிஷ்ட மாதிரி சரி இது அப்போ இது எக்ஸ்ட்ரா இது நடுவில் அதாவது இந்த பிரேக் இடையில் வரது ஓகே அதே மாதிரி நான் அடுத்தது நான் கொடுக்க போகிறது இன்டர்வல் அதாவது ரெண்டாம் பாடவில்லை பிறகு நாங்கள் இன்டர்வல் கொடுக்கோம் முதலாவது இன்டர்வல் அப்போ அதை நாங்கள் கொடுக்கணும் பார்ப்போம் அப்படி ஹெட் பிரேக் இருக்குது அதில் போகிற ஃபர்ஸ்ட் இன்டர்வல் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் ஃபஸ்ட் ஐஎன் அப்போ சிம்பிள் ஃபஸ்ட் ஐஎன் போதும் எங்களுக்கு அதாவது இந்த ஷார்ட் ஃபார்மை கொடுத்துருக்கேன் எல்லா கிளாஸும் ஒரே நான் இது கொடுக்கல அப்போ எந்த இடத்துல வர முடியும் கொடுப்போம் அப்போ மூணாம் பாட வரைக்கும் அதாவது ரெண்டாம் பாட வரைக்கும் பிறகு தேர்ட் இட்ஸ் பிரேக் இஸ் பிஃபோர் பீரியட் த்ரீ அப்போ கொடுத்தா பாருங்க ஆட்டோமேட்டிக் எடுத்து ஒன்பது மணி ஒன்பது பதினஞ்சு வரும் காட்டிலும் தான் இந்த முதல் ஐந்து இந்த இருக்கிறது காரணம் நான் எக்கனா இந்த இடைவெளியை நான் கொடுத்து வச்சிருக்கேன் அது பாருங்க இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிது அடுத்தது ரெண்டாம் இன்டர்வல் நான் கொடுத்து காட்டுறேன் காட்டுறேன் அப்போ அது எட்டாம் பாடத்துக்கு போது ஏழாம் பிறகு இருக்குது அப்போ நான் போய் செகண்ட் இன்டர்வல் ஷார்ட் ஃபார்ம் இதே மாதிரி என்ன எப்போ வரும் சொன்னால் எக்ஸாம் பார்த்து முதல்ல அது வரணும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிது ஷார்ட் ஃபார்ம் கொடுக்கலாம் அப்போ செகண்ட் ஓகே கொடுத்தா பாருங்கள் அதுவும் ஓகே இப்போ இது ஓகே பெல் டைம் எல்லாம் ஓகே ஓகே பண்ணுங்கள் அடுத்தது நம்பர் ஆஃப் டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் நாங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம் சரி பாருங்கள் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே டெஸ்ட் அப்போ உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது எம்ஓடியூ அவங்களுக்கு சொன்னால் இதை கூட எம்ஓஎன் அப்படி அவங்களுக்கு மாதிரிலாம் அப்போ நான் பொதுவாக பார்க்குறேன் எம்ஓஎன் அண்ட் மண்டே ஷார்ட் ஃபார்ம் இப்போ நான் அதை எனக்கு தேவையான மாதிரி நான் மாற்றிக்கொள்வேன் இதை மாற்றணும் அவசியம் இல்லை உங்களுக்கு ரைட் தான் உங்களுக்கு அடுத்தது போகலாம் ஓகே இது உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா தான் வேறு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு தேவையானது இவ்வளோ தான் நாங்கள் கிட்ட பண்ணணும் எங்களுக்கு வீக்கெண்ட் வர சாட்டர்டே சண்டே அது எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்போ இது அதை அதை விட்டுவிட்டு நாங்கள் மெயினாக சேஞ்ச் பண்ணணும் இந்த பீரியட் அதாவது வாரத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பாடம் பண்ணுறது அடுத்தது வாரத்தில் எந்தெந்த நாட்கள் பாடசாலினால சேர்ந்தது நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கணும் அடுத்தது நாங்கள் நெக்ஸ்ட் பேஜ் தலாக்கலை சரி அப்போ இதில் உங்களுக்கு கேட்குறது என்னென்ன மாதிரி கொடுப்போம் நீங்கள் இது ஒன்றும் சேர்த்து தேவையில்லை சரி அதாவது கேட்குது உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் என்ன பாவிக்கிறோம் நீங்கள் கோர்ஸ் பாவிக்கிறீங்களா இல்லாட்டி சப்ஜெக்ட் பாக்கிங்களாட்டி அதை பற்றி வந்து ஐடியா இல்லாட்டினா உங்களுக்கு கொடுக்கல அதே மாதிரி கிரேடு பாக்கிங்களா கிளாஸ் என்ன பாக்கிங்களா ஒன்று சரி அப்போ நாங்கள் அப்போ எங்களுக்கு இது அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே டிஃபால்ட்டாக எல்லாத்தையும் விட்டுட்டு நெக்ஸ்ட் போங்க சரி இப்போ நெக்ஸ்ட் பேஜில் அடுத்த முதலாக கேட்குற இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல பாருங்கள் சப்ஜெக்ட் சரி அப்போ என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அப்போ முதலாவது சப்ஜெக்ட் என்ன பண்ணாங்க அப்போ இந்த இதுலேயும் சப்ஜெக்டை நாங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டாக என்டர் பண்ணலாம் ரெண்டாவது ஸ்டெப் சரி அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு இது கிளாஸ் சரி அடுத்த மூணாவது ஸ்டெப் கிளாஸ் ரூம் எங்களுக்கு கிளாஸ் ரூம் அவசியம் இல்லை நாலாவது ஸ்டெப் எங்களுக்கு டீச்சர்ஸ் இப்போ முதலான வந்து நாங்கள் முதலாவது சப்ஜெக்ட் என்டர் பண்ணுறது அப்புறம் கிளாஸஸ் படிச்சால் என்ன வகுப்பு கழிக்கின்ற தரம் கிரேட் செய்யணும் அடுத்தது மூணாவது எங்களுக்கு
பாடசாலை ஆசிரியர்கள் இருப்பார். ஆசிரியர் யார் இருந்தது? சரி, அப்போ இது மூணு நாங்கள் என்டர் பண்ணணும். சரி, அப்போ நான் ஒவ்வொன்றையும் எப்படி என்டர் பண்ண நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்போ நான் சொல்லலாம், இப்போ நான் செய்து முடிஞ்சாச்சு. முதலாவது ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் எட் பண்ணி முடிஞ்சாச்சு. இதில் பாருங்கள், நான் ஸ்கூலேருந்து பேசுகிற பார்த்துலாகலே நான் கொடுத்த ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் இதில் சேவ் ஆகிக்குது. சரி, உங்களுக்கு வேறு இடத்துல உங்களுக்கு இதை மாற்றி கொள்ளலாம். சரி, அப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல எல்லா இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிக்குது. ஓகே, அப்போ நாங்கள் இதை நாங்கள் சேவ் பண்ணுங்க, மறக்காமல் இதை நாங்கள் சேவ் பண்ணுங்கள். கிளிக் போயிட்டு சேவ். சரி, அப்போ சேவ் பண்ண எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். அப்போ நான் உதாரணம், நான் ட்ரைவில் டைம் டேபிள் ஃபோல்டருக்குள்ளே நான் சேவ் பண்ண போகிறேன். சரி, ஸ்கூல் டைம் டேபிள் 2020. சரி, இது ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வராது .ROZ. சரி, அப்போ ரிட்டர்ன் ஃபைல் நேம் சேவ்ச்சு. ஓகே, பண்ணிடுச்சு, சேவ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு க்ளோஸ் பண்ணலாம். நீங்கள் எடுத்து போகிறவங்க நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணேன், உங்களுக்கு அது க்ளோஸ் ஆகும். மீண்டும் எனக்கு நான் சேவ் பண்ண எடுத்து போய் இது சேவ் பண்ண எடுத்து போய்ட்டு நான் இதை டபுள் கிளிக் பண்ணேன். எனக்கு மட்டும் அதே டைம் டேபிள் ஓப்பன் ஆகும். பாருங்கள், நான் போய் மட்டும் பார்க்குறேன். ஓகே, நான் கிரியேட் பண்ண டைம் டேபிள் ஆரம்ப பேசிக் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் எட் ஆகிடும். முதலாவது நான் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் எட் பண்ணிடுறேன். சரி, அப்போ இதில் உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. இப்போ பேசிக் டேட்டா ஸ்கூல் இன்ஃபர்மேஷன், அதாவது பேசிக் டேட்டா சொல்கிறது எத்தனை பாட வேலை வரணும், அந்த அது நேரம் என்ன, பெல் டைம் என்னன்றது. அப்போ அது ஓகே. அடுத்து நான் என்ன பண்ண போக வேண்டியது சப்ஜெக்ட்.